வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, வேட்டையன் படம் எப்படி இருக்குது, பைல்வான் ரங்கநாதனுடைய விமர்சனம் இதோ. வாங்க, என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உலகமெங்கும் இன்று திரையரங்களில் வேட்டையன் படம் வெளியாகியுள்ளது. இதில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, ஃபகத் பாசில், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அபிராமி ஆகியோர் நடித்திருக்காங்க. இந்த நிலையில் தான் பைல்வான் ரங்கநாதன் வேட்டையன் பட விமர்சனத்தை பார்க்கலாம். ஜெயம்பியும் படத்தின் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் தேசிய ஞானவேல் இயக்கத்தில் லைகா நிறுவனத்தில் சுபாஸ்கரன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தின் பாடல்கள், ட்ரெய்லர்கள் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியதோடு அட்டகாசமான வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வருகிறார் ரஜினிகாந்த் அவர்கள். கல்வியில் எவ்வளவு தில்லுமுல்லு நடக்கிறது, மோசடி நடக்கிறது என்பதுதான் படத்தினுடைய கதை. ராணா டகுபதி கல்வி தந்தையாக வரும் அவர் ஆசிரியர் ஒருவரை கொலை செய்து விடுகிறார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்க வரும் ரஜினி அவரை என்கவுண்டரில் சுட்டுத்தள்ள திட்டம் போடுகிறார். ஆனால் அமிதாப் பச்சன் இதை மறுக்கிறார். இதனால் அமிதாப் பச்சனுக்கு ரஜினிக்கும் இடையே மோதல் உருவாகிறது. இயக்குனர் தாசே ஞானவேல் படத்தின் வசனங்கள் அனல் பறக்கும் போதே, அதே போல வேட்டையன் படத்தில் அரசாங்கத்தையும் போலீஸ் வசனத்தையும் தெரிவிக்க விட்டுள்ளார். பல இடத்தில் ரஜினி பேசும் வசனத்திற்கு திரையரங்கில் கைதட்டல் கதை பிளக்கிறது. இதில் துஷாரா விஜயன் பள்ளிக்கூட ஆசிரியராக நடித்துள்ளார். அவரை சுற்றிதான் கதையை நகர்கிறது. ரஜினியின் மனைவியாக மஞ்சிவார் அவர்கள் நடித்திருக்காங்க. அதே ரித்திகா சிங்கும் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்காங்க. ஜெயிலர் படத்தின் ரஜினி ஜெயிலராக நடித்திருக்கிறார். அதிலும் துப்பாக்கி வைத்திருக்கிறார். இந்த படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக என்பதால் துப்பாக்கி வைத்தே தான் இருக்கிறார். ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை படத்தின் இயக்குனர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதே போல படத்தின் ஒவ்வொரு காட்சியும் சிற்பி செதுக்கியது போல ஞானவேல் செதுக்கியிருக்கிறார் என்று பைல்வான் ரங்கநாதன் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். வேட்டையன் திரைப்படம் தமிழகத்தில் சுமார் 800 கோடி திரைகளில் 9 மணி முதல் திரையிடப்பட்டது. ஒரு நாள் 5 காட்சிகள் திரையிட தமிழக அரசு அனுமதி வழங்கியது. காலை 9 மணிக்கு படமே வெளியாக இருக்கும் நிலையில் பைல்வான் ரங்கநாதன் படத்தை பார்த்தது போல வேட்டையன் முதல் விமர்சனம் என்று நேற்று இரவே பேசியுள்ளார். வேட்டையன் படத்தின் ட்ரெய்லருக்காக பார்த்துவிட்டு ஓட்டியும் ஓடாமல் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் என்று இணையவாசிகள் அவரை ட்ரோல் செய்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி தான் அதிகமாக பைல்வான் ரங்கநாதன் அவர்களை ரசிகர்கள் ரொம்பவே கலாய்ச்சிட்டு வராங்க. அந்த செய்தி இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.